லட்சக்கணக்கானோரின் கனவுகளை நிறைவேற்றும் நகரமாக பெங்களூரு திகழ்கிறது. ஒரே பாரதம் உன்னத பாரதம் திட்டத்தின் பிரதிபலிப்பாகவும் விளங்குகிறது என்று பிரதமர் நரேந்திர மோடி புகழார். டிஜிட்டல் இந்தியா திட்டம் மக்களின் வாழ்க்கை முறையை எளிதாக்கியுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பெருமிதம். ஆரோக்கியமான இந்தியா என்ற இலக்கை எட்ட நடவடிக்கை. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா. நுகர்வோரின் புகார்களுக்கு விரைந்து தீர்வு காண மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட வேண்டும். மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் வலியுறுத்தல். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு மற்றும் பிளஸ் டூ பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியீடு. 10ஆம் வகுப்பில் 90.07% பேரும் 12ஆம் வகுப்பில் 93.76% பேரும் தேர்ச்சி.